the Chennai Silks Deepavali latest collection. Let the celebrations begin. காலையில ஒரு சண்டை, அந்த சண்டைக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு பட்டி பண்றத வேற கொடுத்துருக்காங்களே அப்படிதான் இருந்தது இந்த ஒரு பிக் பாஸ் ப்ரோமோ பார்க்கும் போது. ஸோ எஸ், அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல வந்து ஒரு சிறப்பு பட்டி மன்றம் நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே. ஸோ அதுல ஒரு பக்கம் இருக்கிறவங்க வந்து ஆனந்த குடும்பம் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து பேசணும், இன்னொரு பக்கம் வந்து போட்டி களம் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து பேசணும். இந்த வீட்டில் வந்து எப்படி ஒருத்தவங்களை வந்து நீங்க பாக்குறீங்க, எந்த மாதிரி நீங்க விளையாடுறீங்க, அதை மீன் பண்ணி தான் இதை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேல்முருகன் சொல்றாங்க இந்த ப்ரோமோல, குடும்பமா விளையாடணும் அப்பதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அதுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி அனிதா என்ன சொல்றாங்கன்னா, அன்பு ஒரு தாய் பிள்ளை இப்படிலாம் சொல்றீங்க, பட் எல்லாரும் அன்னைக்கு உங்களுக்கு ஹார்ட் பிரேக் கொடுக்கும் போது எதுக்கு அழுதீங்க? அன்பு ஒரு தாய் பிள்ளைன்னு எல்லாமே சைலண்டா இருந்திருக்க வேண்டியதானே, வீட்டில் இருக்கவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணி இருந்திருந்திருக்கலாம்லே சைலண்டா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அடுத்ததான் ரியோ, தேவைக்காக தான் எல்லாருமே உள்ள வந்திருக்கோம், போட்டியை ஃபர்ஸ்ட் போட்டியா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அட்வைஸை போடுறாரு. அதுக்கப்புறம் நிஷா வந்து அதிரடியா ஆல்ரெடி நிறைய பட்டிமன்றத்துலதான் பேசியிருப்பாங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு அழகான தமிழ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளூயண்டா பேசுறாங்க. என்னன்னா, காசிப் பண்றத முதல்ல விடுங்க, உள்ளத்திலையும் உருவத்தையும் உடைக்கிறது வரும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்கா இருக்கு. அண்ட் நேத்து அன்சீன்ல ஒரு விஷயம் நடந்தது, என்னன்னா அனிதா சம்பத் அண்ட் சனம் பேசிட்டு இருந்தாங்களே, அப்ப பேசிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, அர்ச்சனா வந்தது வந்து சுரேஷ் ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாரு, எதுக்குமே முன்னாடி வந்து பேச மாட்டேன்றாரு, அவர் ரொம்ப பயந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஆரி வந்து அட்வைஸ் கொடுக்கறது ஒரு விஷயத்த முடிச்சு வைக்கணும், ஒரு சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்றாரு தவிர, நீ சமாதானமா போ இப்படி முன்னாடி வருவ அப்படின்னு சொல்லிட்டு ஆஜித்துக்கு மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு சொன்னாருன்னு நினைக்கிறேன். சோ இது எல்லாமே வந்து அவங்களா ஒரு ஒரு குரூப் சம் சொல்லலாம், இல்ல ஒரு செட் ஆஃப் பீப்புள் சேர்ந்துட்டு வந்து அதை டிசைட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி விளையாடுறாங்களோ அப்படின்னு தோணுது. சோ ஃபைனலா இது உங்களுக்கான க்வெஸ்சன். இந்த ப்ரோமோ பார்த்தோனே நிஷா சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துப்போமே, கரெக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஓகே தான், பட் அந்த விஷயத்தை எந்த அளவுக்கு நிஷா ஃபாலோ பண்றாங்க நீங்க நினைக்கிறீங்க? இப்ப இருக்க கரண்ட் பிக் பாஸ் ஹவுஸ்ல யார் அதிகமா புரணி பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு, ஷேர் பண்ணுங்க.